ஹாப்பி சபத், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதும்மா. இன்றைய தினத்திலும் நம்ம இயற்கை செய்தியில எறும்பு சிங்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன பூச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா எறும்பு சிங்கம்? சார், அந்த பிக்சர்ஸ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். சார், இப்ப நமக்கு அந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ணுவாங்க, அதுல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். எறும்பு சிங்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பூச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதோடைய வேற வேற பெயர்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா புலிநரின்னு சொல்லுவாங்க, புலி யானைன்னுலாம் சொல்லுவாங்க. இது நம்ம உலகத்துல வந்து 2000 இனங்களுக்கு மேலாக வந்து இனங்கள் இதுல வந்து காணப்படுது. இதனுடைய சுபாவத்தை நம்ம பார்க்கும்போது சுறுசுறுப்பா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப வேட்டையாடுற சுபாவமா கொண்டதா இருக்கும். இதோட பேரை பாத்தீங்கன்னாவே நமக்கு தெரியும், புலிநரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. குழிநர் நரி எப்படி பதுங்கி வந்து வேட்டையாடும், அதே மாதிரி இதுவும் வந்து பதுங்கிக்கிட்டு வேட்டையாடுறதுனால இதுக்கு வந்து பேர் வந்து குழிநரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்துல வந்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன்ட் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிக அளவுலான மிருகங்களை வந்து எப்படி சிங்கம் வேட்டையாடுதோ, அதே மாதிரி இந்த சிங்க எறும்பு என்ன பண்ணுன்னா அதிக அளவிலான எறும்புகளை வந்து வேட்டையாடும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ஆன்ட் லயன் சொல்லுவாங்க. சரி, இது எந்தெந்த பகுதியில எல்லாம் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்துல எல்லா பகுதியிலும் மோஸ்ட்லி காணப்படும். முக்கியமா வறட்சியான அந்த மணல் பாங்கான பகுதிகள், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து கூம்பு வடிவத்துல ஒரு குழியை உருவாக்கி அதுக்குள்ள பதுங்கி இருக்கும். அது மாத்திரம் இல்ல, மத்த தோட்டங்கள், அப்புறம் குப்பைகளுக்கு கீழே, அப்புறம் மரம் அந்த மக்கி போன மரங்களுக்கு கீழே, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல அது வந்து பதுங்கி அது காணப்படும். இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை நம்ம பார்க்கும்போது எப்படி பட்டாம்பூச்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வருதோ அதே மாதிரிதான் இதுவும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா ஒவ்வொரு நிலையுமே அடையுது. ஃபர்ஸ்ட் வந்து முட்டை வந்து முட்டை வடிவத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா நம்ம குழிநரியா வந்து முட்டையில இருந்து வெளியில வரும்போது வெளியில வருது. அந்த குழிநரி என்ன பண்ணுதுன்னா நல்லா சாப்பிட்டு முதிர்ந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னைத்தானே வந்து தன்னுடைய உமிழ்நீர்னால, அது வந்து பட்டு நூல் மாதிரி அந்த உமிழ்நீர் வரும், தன்னைத்தானே வந்து அந்த அந்த திரவத்தை வச்சு ஒரு கூட்டை உருவாக்கிக்கிட்டு அது பூமிக்கு அடியில ஒரு சில நாட்கள் வந்து அடியில போயிரும். கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு மாசமோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு அது என்ன பண்ணா அதுல இருந்து அந்த கூட்டுல இருந்து வெளியில வந்து வெடிச்சுக்கிட்டு வரும். அப்படி வெடிச்சுக்கிட்டு வரும்போது வெளியில வந்து வரும்போது அது பார்க்கும்போது தட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கும். ஊசி தட்டம் பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இருக்கும், ஆனா அது ஊசி தட்டம் கிடையாது. ஊசி தட்டானுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா ஆண்டனா மாதிரி ரெண்டு முகத்துல இருக்கும், அதுதான் வித்தியாசம். இது மாதிரி இந்த தட்டான் மாதிரி வெளியில வந்து மறுபடியும் அது தன் இனத்தை தேடி மறுபடியும் இனப்பெருக்கம் செஞ்சு அது முட்டையிடும், மறுபடியும் அது வாழ்க்கை சுழற்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்படிதான் வந்து அதோட வாழ்க்கை சுழற்சி. அதுக்கப்புறம் இதோட வேட்டையாடுற தன்மையை நம்ம பார்க்கும்போது இது என்ன பண்ணும்னா நல்ல மணல்ல வந்து ஒரு கூம்பு வடிவத்துல வந்து உருவாக்கிக்கிட்டு அடியில போய் உட்கார்ந்துருக்கும். அந்த மணல் பார்த்தோம்னா கரடு முரடாலாம் அந்த மணல் இருக்காது, நல்லா அப்படியே மிக ரொம்ப நுண்ணிய துகள்களா இருக்கும். அந்த மாதிரி மணல்களை வச்சுதான் வந்து அது அடியில போய் அந்த கூம்பை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு அடியில போய் உட்கார்ந்துருக்கும். இப்ப எறும்புகளோ வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன பூச்சிகளோ அதுல வரும்போது காலை வச்ச உடனே அது வந்து கீழே விழுந்துரும், அந்த குழிக்குள்ள விழுந்துரும். சரி, நம்ம முயற்சி பண்ணி வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்புகளோ பூச்சிகளோ முயற்சி செஞ்சாலும் அந்த நைஸான மணல் வந்து அதை வந்து ஏற விடாம பண்ணிடும். அப்படியே அந்த மணலையும் தாண்டி அது ஏறுன்னு முயற்சி பண்ணா இந்த குழிநறி என்ன பண்ணும்னா கீழ இருந்து அடியில இருந்து என்ன பண்ணா மண்ணை தூவி தூவி அந்த மெலிதான மணல்களை அங்கிருந்து கீழ இருந்து தூவி தூவி அந்த எறும்பு மேல போட்டு கீழே தள்ளி விட்டு அது தனக்கான இறை அது எந்த இறை விழுந்துச்சோ அந்த இறையை வந்து நல்லா சாப்பிட்டுரும். இதுதான் வந்து அது வந்து வேட்டையாடுற முறை. சரி, இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் பாடம், இந்த குழிநறி என்ன பண்ணுதுன்னா பதுங்கி நரி மாதிரி வந்து பதுங்கி வேட்டையாடும். அது நமக்கு உள்ளார இருக்கிறதே அது நமக்கு தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு குழி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எறும்புகள் வந்து போயிடுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும், உள்ள இருந்து அது பிடிச்சி தின்றும்.
அது வந்து அது இருக்கிறதே நமக்கு தெரியாது, மறைமுகமா பதுங்கிதான் வேட்டையாடும். அதே போலதான் சாத்தா என்ன பண்ணுவானா, நான் தான் சாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து காமிச்சிட்டு நம்மளை வந்து ஏமாத்த மாட்டான், நம்மளை வந்து வேட்டையாட மாட்டான், வேட்டையாடுறது நான் நம்மளை பாவம் செய்ய வைக்க மாட்டான். அது எப்படி பண்ணுவானா, தந்திரமா, தந்திரமான முறையில எப்படி ஏவால வந்து பாம்பை வச்சு வந்து ஏமாத்தினான், அதே மாதிரி தன்னை வந்து ஒரு போர்வைக்குள்ளாக போர்த்திக்கிட்டு தான் வந்து ஏமாத்துவான். இப்ப ஒருத்தவங்க நம்ம ஒருத்தவங்க வந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து அவங்க தான் வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட சண்டை போடுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா சாத்தான் தான் தூண்டி விட்டு நம்மள்ட்ட வந்து சண்டை போடுவான். நம்ம என்னைக்காவது இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருக்கோமா, என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து சாத்தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா, அந்த அளவு நமக்கு நாணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம அநேக நேரத்துல வந்து அது நமக்கு தெரியாமலே போயிருது என்ன அப்படின்னு அந்த மனுஷங்களை நம்ம கோச்சிப்போம். லாஸ்ட்ல பார்த்தா பின்னாடி இவன் வந்து செயல்படுவான். அப்ப இதோ முதல் பாடம் என்னன்னு பார்த்தோம்னா, மறைமுகமா தந்திரமா வந்து வேட்டையாடும். அதே போலதான் சாத்தானும் வந்து மறைமுகமா தன்னை போர்த்தி கொண்டு ஒரு போர்வை மூலயமா அவன் நம்மளை வந்து வேட்டையாடுவான், நம்மளை பாவம் செய்ய வைப்பான். ரெண்டாவது பார்த்தோம்னா, அந்த குழி வந்து எப்படி எந்த மணலால உருவாக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அப்படியே பவுடர் மாதிரியான மணல், அந்த ரொம்ப சின்ன 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 மணல்களால உருவாக்கி இருக்கு. அதுல விழுந்துட்டா அந்த எறும்பாலையோ அந்த பூச்சிகளாலேயோ வெளியில வர முடியாத அளவு அப்படியே வரணும்னு நினைச்சாலும் மண்ணை தூவி விட்டு கீழே இறக்கி விட்டுறது, இந்த மாதிரிதான் பண்ணும். அதே மாதிரிதான் நம்மளும் பார்த்தோம்னா பெரிய பெரிய பாவங்கள்லாம் நம்ம வந்து செய்யாம இருந்துருவோம், ஆனா மிக சின்ன சின்ன பாவங்கள்ல போய் நம்ம விழுந்துருவோம். நமக்கு தெரியும் இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அங்கதான் அவனோட மிகப்பெரிய ஒரு வஞ்சக வலையே இருக்கும். நம்ம ஒரு இப்ப சேப ஸ்கூல் நம்ம சேபத்தார ஆசரிக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா ஆசரிச்சிருவோம். ஆனா நம்ம சின்னதா நம்ம பார்வையில ஒரு தப்போ இல்ல போட்டி போறாம நம்ம மனசுக்குள்ளே ஒரு வஞ்சக உணர்வு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கும், ஆனா அதுல வந்து நம்ம தோத்து போயிடுவோம், அது நமக்கே தெரியாது, அது சாத்தான் விரிக்கிற வலை. சோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 22:5 இந்த வசனத்தை பார்த்தோம்னா, மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். என்னன்னா மாறுபாடு உள்ளவனுடைய வழியில என்ன இருக்கும், கல்லு முள்ளு எல்லாமே இருக்கும், ஆனா தன்னுடைய ஆத்மாவை காக்கிறவன் இதுல இருந்து வந்து விலகி போயிருவான். எப்படி விலகி போக முடியும், நமக்குதான் அவனோட தந்திரமே எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசப்பா எப்படி சாத்தனுடைய தந்திரத்தை ஜெயிச்சாருன்னா, அவருடைய வேத வசனங்கள் அவர் இருதயத்துல வச்சிருந்தார். அப்ப நம்மளும் அனுதினமும் தேவ வசனங்களை வந்து நம்ம வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் நம்ம அந்த பழக்கத்துக்குள்ளாக நம்ம இருக்கும் போது நம்மளால வந்து அவனுடைய கண்ணிகள்ல இருந்து நம்மளால ஈஸியா வந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும். நம்ம தேவனோடு கூட உறவுல இருக்கும் போதும் நம்ம வந்து தேவன் வந்து தவறான வழியில நம்ம போகும்போது தேவன் வந்து நமக்கு உணர்த்திடுவாரு, இது தப்பு இந்த வழியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனோட உறவுல இருக்கும் போது அந்த உணர்த்துதல் நமக்கு வந்து தன்னால் நமக்கு தெரியும். அப்ப நம்ம தேவனோட உறவுல இருப்போம், சாத்தனுடைய தந்திரங்கள் வந்து அநேகமா இருக்கு, நமக்கு தெரியாது, நமக்கு எதிராக மறைமுகமா அவன் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆனா நம்ம மனுஷங்களை கோவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த போர்ல நம்ம வந்து ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், நம்ம வேத வசனங்களை வச்சும் தேவன் மேல கொண்டிருக்க விசுவாசத்தை வச்சும் நம்ம வந்து அவனை வந்து எதிர்கொள்ளணும், அவனை ஜெயிக்கணும். இதுதான் இந்த நாளுக்குரிய இயற்கை செய்தி. ஆமேன்.